கோட்டாபய போல் செயற்படுமாறு ஜனாதிபதி ரணிலுக்கு கோரிக்கை. பாடசாலை மாணவர்களுக்கு போக்குவரத்து சங்கத்தின் முக்கிய அறிவிப்பு. அதிகரித்துள்ள மற்றொரு பொருளின் விலை மோசமடையும் மக்களின் வாழ்வாதாரம். இலங்கை பொதுமக்களுக்கு வெளியான விசேட அறிவிப்பு. மக்களுக்கு மகிழ்ச்சியான தகவல், அடுத்த வாரம் குறையவுள்ள விலைகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ராஜாங்க அமைச்சர்களை நியமிக்கும் போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே செய்த விடயங்களை கடைபிடிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமக்கான நிறுவனங்களையும் நோக்கங்களையும் வர்த்தமானியில் வெளியிட்டு ராஜாங்க அமைச்சர்களை நியமிக்குமாறு முன்னாள் ராஜாங்க அமைச்சர்கள் குழு ஜனாதிபதியிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். அவ்வாறு செய்வதன் மூலம் அமைச்சர்களுக்கும் ராஜாங்க அமைச்சர்களுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய முரண்பாடுகள் பெருமளவில் குறைக்க முடியும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். முன்னாள் ராஜாங்க அமைச்சர்கள் குழு ஒன்று கடந்த வாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து இந்த விடயம் தொடர்பாக தமது கருத்துக்களை முன்வைத்துள்ளதாக தெரிய வருகின்றது. இருப்பினும் அவர்களது இந்த திட்டம் தொடர்பாக ஜனாதிபதியிடமிருந்து குறிப்பிட்ட பதில் எதுவும் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 30 ராஜாங்க அமைச்சர்கள் நியமிக்க முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் இடைக்கால வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றியதன் பின்னர் அந்த நியமனங்கள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமக்கு தேவையான டீசல் இன்று கிடைக்காவிட்டால் நாளை பாடசாலை மாணவர்களுக்கான போக்குவரத்து வாகனங்கள் இயங்காது என பாடசாலை மாணவர்களுக்கான போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக இலங்கை போக்குவரத்து சபையின் ஊடாக எரிபொருளை பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அச்சங்கம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எரிசக்தி அமைச்சர் மற்றும் கல்வித்துறை அமைச்சரிடம் தாம் அறிவித்துள்ளதாகவும் பாடசாலை மாணவர்களுக்கான போக்குவரத்து சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையில் 400 வண்ணமும் பொழுதொரும் மேனியுமாக பொருட்களின் விலைகள் அதிகரித்த வண்ணமே உள்ளன. ஆட்சி மாறினாலும் இலங்கையின் நிலவரத்தில் காட்சி மாறவில்லை. நிலைமை படு மோசமாகவே உள்ளது. எரிபொருள் விலை அதிகரிப்பால் போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரித்துள்ளன. பனியால் விழுந்தவனே மாடுறி மிதித்தது போல் உரம் உள்ளிட்ட மருந்துகள் இல்லாமல் அல்லாடும் விவசாயிகளுக்கு அடுத்த அடியாக மண்ணெண்ணி விலை சடுதியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று மின்சார கட்டணம், அடுத்து தற்போது நீர் கட்டணம் என அனைத்தும் அதிகரிக்கின்றதே ஒழிய குறைந்த பாடாக தெரியவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையிலேயே தற்போது கோதுமை மாவின் விலையும் 300 ரூபாவை தாண்டிவிட்டது. இது தொடர்பில் அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன குறிப்பிடுகையில், சந்தையில் 1 கிலோ கோதுமை மாவின் விலை 350 ரூபாவாக அதிகரித்துள்ளது. இலங்கைக்கு கோதுமை மாவை இறக்குமதி செய்யும் 2 பிரதான நிறுவனங்களுக்கும் சந்தைக்கு கோதுமை மாவை விநியோகிப்பதை நிறுத்தியுள்ளன. தினசரி தேவைப்படும் கோதுமை மாவில் 25% மாத்திரமே சந்தையில் வெளியிடப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக வெதுப்பக உற்பத்திகளின் விலை அதிகரிக்கும். தேநீர் கடைகளில் சிற்றுண்டிகளின் விலைகள் அதிகரிக்கும். இது தொடர்பில் யாரிடமும் முறையிடுவது என மக்கள் விசனத்துடன் கேள்வி எழுப்பியுள்ளனர். நாட்டில் நீர்க்கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களுக்காக உதவி வழங்கும் நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளது. இந்நிலையில் ஒரு குடும்பத்திற்கு நாளொன்றுக்கு சுமார் 500 லிட்டர் நீரை பழைய விலைக்கு வழங்குவதற்கு தேசிய நீர்வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மாதம் ஒன்றுக்கு 15,000 லிட்டருக்கும் அதிகமான நீர் பயன்படுத்தினால் நீர்க்கட்டணம் பல பிரிவுகளின் கீழ் அதிகரிக்கப்படும். இருப்பினும் ஒரு குடும்பம் 15,000 லிட்டர் நீருக்கு அதிகமாக பயன்படுத்தினால் பல பிரிவுகளின் கீழ் கட்டணம் உயர்த்தப்படும். ஆனால் தற்போது ஒவ்வொரு குடிநீர் கட்டணமும் 50 ரூபாய் என்ற நிலையான கட்டணம் பொதுவாக 6 மடங்கு அதிகரிக்கப்படுகின்றது. அதற்கமைய ஒவ்வொரு நீர்க்கட்டணத்திலிருந்து 300 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணமாக வசூலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடி காரணமாக அதிகரித்த சீமெந்து, கம்பி மற்றும் இரும்பு ஆகியவற்றின் விலைகளை குறைப்பதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. வர்த்தக மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சர் நளின் பெர்னாண்டோ இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் கோழி இறைச்சி மற்றும் மீன்களின் விலைகள் குறைப்பு தொடர்பில் அடுத்த வாரம் தீர்மானம் எடுக்கப்படவுள்ளது. சந்தையில் கோழி இறைச்சியின் விலை தொடர்பான தரவுகள் நுகர்வோர் விவகார அதிகார சபையிடம் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அண்மையில் முட்டையின் விலைக்கு அரசாங்கம் விலை நிர்ணயம் செய்த போதிலும் சந்தையில் போதிய அளவு முட்டை விற்பனைக்கு இல்லை என மக்கள் தெரிவித்துள்ளனர்.
கோட்டாபய போல் செயற்படுமாறு ஜனாதிபதி ரணிலுக்கு கோரிக்கை. பாடசாலை மாணவர்களுக்கு போக்குவரத்து சங்கத்தின் முக்கிய அறிவிப்பு. அதிகரித்துள்ள மற்றொரு பொருளின் விலை மோசமடையும் மக்களின் வாழ்வாதாரம். இலங்கை பொதுமக்களுக்கு வெளியான விசேட அறிவிப்பு. மக்களுக்கு மகிழ்ச்சியான தகவல், அடுத்த வாரம் குறையவுள்ள விலைகள்.